ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பொதுவாக அம்மனுக்குத்தான் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் திருவிழா ஆகிய காலங்களில்தான் மாவிளக்கு ஏற்றுவார்கள். ஆனால் அம்மனைப் போல் பெருமாளுக்கும் மாவிளக்கு ஏற்றி வழிபடும் வழக்கம் உள்ளது. திருப்பதி ஏழு மலையானை நினைத்து வீடுகளில் மாவிளக்கு ஏற்றும் வழக்கம் உள்ளது. புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மாவிளக்கு வைத்து வழிபடுவார்கள். வழிபட வேண்டும் என நினைப்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சில உள்ளன. இந்த முறையின்படி மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதால் மட்டுமே பெருமாளின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் கடுமையான விரதத்தை கடைபிடித்து வழிபாடுகள் பூஜைகள் ஆகியவற்றை செய்வது புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில்தான். புரட்டாசி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளும் சிறப்புடையது என்றாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை செய்வது சிறப்பானதாகும். இதனால் பெருமாளின் அருளுடன் செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, முன்னேற்றம், மோட்சம் என அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புரட்டாசி மாதத்தில் பெருமாளை பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு அவரது நாமங்களை சொல்பவர்களுக்கு நிச்சயமாக வைகுண்ட பதவி கிடைக்கும் என புராணங்கள் சொல்கின்றன. பெருமாளை குலதெய்வமாக கொண்டவர்கள், பெருமாளிடம் முக்கியமான வேண்டுதல் வைத்திருப்பவர்கள், பெருமாளின் தீவிர பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வீடுகளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடும் வழக்கம் உள்ளது. அப்படி மாவிளக்கு ஏற்றுபவர்கள் எந்த சனிக்கிழமையில் வேண்டுமானாலும் மாவிளக்கு வைத்து வழிபடலாம் என நினைத்து செய்யக்கூடாது. இது நமக்கு தெய்வீக அருளை தருவதற்கு பதிலாக எதிர்மறை விளைவுகளையே தரும். மாவிளக்கு வழிபாடு செய்வதற்கு குறிப்பிட்ட நாள் கணக்கு இருக்கிறது. இந்த முறைகளை தெரிந்து கொண்டு மாவிளக்கு இட்டு வழிபடுவது சிறப்பானதாக இருக்கும். புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலயபட்சம் இணைந்து வரும். இந்த ஆண்டு மகாலயபட்சத்தில் முதல் இரண்டு சனிக்கிழமைகளும் நவராத்திரி சமயத்தில் கடைசி இரண்டு சனிக்கிழமைகளும் வருகிறது. மகாலயபட்சத்தில் மாவிளக்கு போடக்கூடாது. மாலயபட்ச காலத்தில் முன்னோர்களையே பிரதானமாக கருதி வழிபட வேண்டும். முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் வழக்கமான தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். அதே சமயம் தெய்வங்களுக்கு உரிய முக்கிய விரதங்கள் இருப்பது, வழிபாடுகளை செய்வது ஆகியவற்றை செய்யக்கூடாது என்று முறை உள்ளது. செப்டம்பர் 18 தேதி துவங்கி அக்டோபர் 2 தேதி மகாலய அமாவாசை வரை மாலயபட்சம் உள்ளது. இதனால் அதற்கு பிறகுதான் பெருமாளுக்கு உரிய வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். நவராத்திரி காலத்தில் மாவிளக்கு போடுவதால் தவறில்லை. பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவதில் மற்றொரு வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது திருப்பதியில் கொடி ஏற்றம் ஆன பிறகு வீடுகளில் மாவிளக்கு ஏற்றக்கூடாது என்ற வழக்கம் உள்ளது. அதன்படி இந்த ஆண்டு அக்டோபர் 4 தேதி துவங்கி அக்டோபர் 12 தேதி வரை திருப்பதியில் பிரம்மோட்சம் நடைபெறுகிறது. அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை திருப்பதியில் தேரோட்டமும் அக்டோபர் 12 தேதி தீர்த்தவாரியும் நடக்கிறது. ஆகவே அக்டோபர் 12 புரட்டாசி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் அன்று மாவிளக்கு போடுவது உகந்தது. அன்றே புரட்டாசி கடைசி சனிக்கிழமையும் கூட. தீர்த்தவாரி முடிந்தாரே பிரம்மோற்சவம் நிறைவடைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். அதனால் அன்று மாலை பெருமாளுக்கு மாவிளக்கு போடலாம். இந்த ஆண்டு புரட்டாசியில் 4 சனிக்கிழமைகள் வருகிறது. அவற்றில் முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்ய வேண்டும். இரண்டாவது சனிக்கிழமையானது ஏகாதசியுடன் இணைந்து வருவதால் இந்த நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை அறிவித்து துளசி கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரி காலத்தில் வருகிறது.
அதனால் அந்த நாளில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும். மகாலட்சுமியின் அருளை பெற்றாலே அவர்களுக்கு பெருமாளின் அருள் தானாக கிடைத்துவிடும். அதேபோல் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் அம்பிகைக்குரிய விஜயதசமி திருநாளுடன் இணைந்து வருகிறது. இந்த நாளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.